நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கூகுள் மேப்ஸில் ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தமிழ் டக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க ஒரு வேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம் ஏன் பேர் செய்யறது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டக் ஜிஞ்சர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கூகுள் மேப்ஸ் இருக்க நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஃபோனில் அதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வெளியே போனால் நம்முடைய பசியை போக்குறதுக்கு உண்டான வழியை கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அதாவது நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அந்த ஊரில் எது பெஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் கூகுள் மேப்ஸ் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியே கொடுத்துருக்காங்க ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைங்க ஏடிஎம் இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்களை வந்து கூகுள் மேப்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்களும் அது இல்லாமல் ஒன்று ரெண்டு செட்டிங் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன பண்ணுறீங்க வீடியோ எந்த போதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னால் என்ன தெரியாமலே போயிடும் அதே மாதிரி அதை பற்றி யாராவது கேட்டால் கூட உங்களால் விளக்க முடியாது ஸோ அதுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டினியூவாக முடிஞ்சால் பாருங்கள் ஸோ தெரிஞ்ச செட்டிங் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கூகுள் மேப்ஸ் இருக்கும் அதை என்ன பண்றீங்க ஃபட்டாஃபட் ஓபன் பண்ணிங்க நானும் கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்தியா அதே மாதிரி நான் இருக்கிற பகுதி இதுதான் சரிங்களா உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டிடுறேன் இதுதாங்க நான் இருக்கிற பகுதி இப்போ மேட்ருக்கு வந்துடுவோம் ரொம்ப மொக்கப்பட வேண்டாம் ஸோ ஃபஸ்ட் செட்டிங் என்ன அப்படிங்குறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கூகுள் மேப்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஒரு இடத்துல நிற்கிறோம் நமக்கு சரியான பசி எடுக்குது ஸோ அந்த சரௌண்டிங்கில் எது பெஸ்ட்டான ஹோட்டல் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூகுள் மேப்ஸே இருக்குது நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை சுற்றி உள்ள ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு காட்டும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் டாப்பில் பாருங்கள் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சில ஹோட்டல் தெரியும் ஸோ அதை நீங்கள் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் சின்ன சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா நீங்கள் அதை கொஞ்சம் வாசிங்க பாருங்கள் ஏடிஎம்ஸ் பக்கத்தில் எங்க இருக்கு ஏடிஎம்ஸ் பெட்ரோல் ஸ்டேஷன் எங்க இருக்கு அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக் அப்புறம் ஜிம்ஸ் இவ்வளவு தானா அப்படி நீங்க முடிவு பண்ணிட வேண்டாம் அது பக்கத்துல மோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு அதை டேப் பண்ணுவோம் பாருங்க டேப் பண்ணி முடிச்சோட பாருங்க ஒவ்வொரு தலைப்புலையும் இவ்வளவு விஷயங்கள நம்ம சர்ச் பண்ண முடியும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அந்த டேப்ல பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராசரிஸ் அதை நம்ம டேப் பண்ணுவோம் டேப் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை சுற்றி உள்ள அந்த க்ரோசரிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம் அதே மாதிரி ரிலவன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த க்ரோசரிஸ்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது க்ரோசரி ஸ்டோர் பாயிண்ட் ஃபோர் மைல் அப்படின்ட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் அப்படின்ட்டு இருக்காங்க ஓப்பன் நவு இதெல்லாம் இப்போ திறந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே திறந்துருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் டாப் ரைட்ட எது டாப் ரேட்டட் க்ரோசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும் அதே நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி விசிட்டட் நாட் விசிட்டட் மோர் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம மேட்டருக்கு வந்துடுவோம் இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் அதாவது நீங்கள் இருக்கிற பகுதியில் ரெஸ்டாரண்ட்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம டேப் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் நான் இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் இருக்கேன் இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் எங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் பாருங்கள் கொச கொச்ச கொச கொச்சன்ருக்கு பாருங்கள் இது இப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் ரேட்டிங் நிறைய ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பேக்கில் போயிடுறோம் போறோம் பாருங்க எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு பாருங்க அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறத இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணலாம் ரெஸ்டாரன்ட்ஸ் மட்டும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா ஏடிஎம்ஸ்னு நீங்கள் டேப் பண்ணீங்கன்னால் போதும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏடிஎம் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுற இந்த மாதிரி சரிங்களா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் அது ஆண்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுது ஸோ இது ஒரு அருமையான செட்டிங் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது செட்டிங் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுவர் டைம் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கில் இருக்குது இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த டைம் லைன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் யூடியூப்பில் கூட இருக்குது ஸோ அதே மாதிரி கூகுள் மேப்ஸ்லேயே இருக்குது சும்மா நம்ம அதை போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கட்டு இப்போ நம்ம அதை டேப் பண்ணுவோம் டேப் பண்ணியாச்சு லோட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போது இப்போதைக்கு வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் எங்கெல்லாம் போய்ட்டு வந்தீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் இதில் கலெக்ட் பண்ணிட முடியும் பக்கத்தில் த்ரீ இருக்குது அதை மாதிரி டேப் பண்ணுவோம் அதை எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ட்ரிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பில் கொடுத்து நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க கடந்த காலங்களில் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் அப்புறம் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செப்டம்பர் மாதம் அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது அது மாதிரி பிளேஸ் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் பார்க்கலாம் சிட்டிஸ் எந்தெந்த ஊர்களுக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வேர்ல்டு அதாவது உங்கள் ஊரில் இருந்து மற்ற கண்ட்ரிகளுக்கு எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிற பார்க்கும்போது அது யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இந்தியா ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கு ஸோ இதுதாங்க டைம் லைன் ஸோ இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம டைம் லைனில் தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா இப்போ இந்த டைம் லைனை வந்து நம்மளுடைய இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் டாப் ரைட்ல த்ரீ டாட் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் லைன் இமெயில்ஸ் பார்த்தீங்களா இது ஆஃப்ல இருக்கு அதாவது கெட் ஹைலைட்ஸ் ஆஃப் யுவர் டைம் லைன் இன் யுவர் ஹின்பாக் இதை நீங்கள் இப்படி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய இமெயிலுக்கு வந்துடும் அதாவது டைம்லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே நீங்கள் இமெயிலே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டிங் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டாவது செட்டிங் சரி நண்பர்களே மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் செமையான செட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஊர்களை வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்க முடியும் நான் ஒரு ஊரை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணணுன்னா ஒரு சிவப்பு கலர் பட்டன் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது அதை நீங்கள் டேப் பண்ணுறீங்க டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டெப்ஸ் பின் ஸோ இந்த ஊரை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் பின் பண்ணி ஒரு மெசேஜும் வந்துருச்சு சரிங்களா பின் உங்களுடைய ரூட் வந்து பின் ஆகிடுச்சு சரிங்களா இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடும் முன்னாடி நம்ம வந்து ஒரு ஊரை வந்து பின் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த இடத்த வந்து மறுபடியும் சர்ச் பண்ணாமலே நம்ம வந்து டேரெக்டாக அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எக்ஸ்ப்ளோருக்கு பக்கத்தில் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் டேப் பண்ணுங்க டேப் பண்ணிங்கன்னா எதெல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் டாப்பில் கீழே உள்ளது எல்லாமே வந்து சஜஷன் கடந்த காலங்களில் வந்து நீங்கள் எதெல்லாம் பின் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை மீண்டும் பின் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ட்ரைவிங் ட்ரிப்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் எதெல்லாம் பின் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது ஒரு லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியாக வந்து சேவ் ஆயிருக்கும் அதை மறுபடியும் நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்காங்க இப்போது நீங்கள் முன்னாடி பின் பண்ணி வச்சதை நீங்கள் அப்படி டேப் பண்ணிங்கன்னா போதும் அந்த மேப் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும் உங்க உங்கள் இருந்து இங்கே வருங்க அந்த ஜூம் வந்து குறைக்கிறேன் நான் இதை பின் பண்ணி வச்சுருந்தேன் நான் இருக்கக்கூடிய பகுதி ஸோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் போகக்கூடிய டைமிங் எவ்வளவு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சரிங்களா ரீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு காரில் போனால் அதே மாதிரி பைக்கில் போனால் ஒன் ஹவர் தேர்ட்டி ஒன் மினிட்ஸ் ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் வாக்கிங்கு ஸோ அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த பின் பண்ணதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த அதுக்கு பார்த்திங்கன்னா டாப்பில் ரெண்டு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அதுக்கு டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது டேப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பின்டு ட்ரிப்ஸ் செட்டிங்ஸ் இதில் வந்து டெலிட் பின்ட் ட்ரிப்ஸ் டெலிட் அவ்வளோதான் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பேக் போங்க பேக் போய்ட்டு இதில் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்கள் டேப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் பின் பண்ணது எதுவுமே இங்கே இல்லை பட் சஜஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே வந்து நீங்கள் பின் பண்ணாதது அதாவது லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது மீண்டும் இதை வந்து நீங்கள் வந்து பின் பண்ணி வைக்கலாம் அதுக்கு ஆப்ஷன் தான் ரைட்டில் கொடுத்துட்டாங்க பின் அப்படிங்கிற ஒரு பட்டன் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த மூணு அருமையான செட்டிங்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நான் வரவேற்கிறேன் சரி நண்பர்களே இந்த வீடியோவா நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோல காமிச்ச கூகுள் மேப்ஸோட இந்த செட்டிங் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சவுப்பு கலர் பட்டன் இருக்குது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கணும்னா அன்லைக் பண்ணுங்கள்